அதாவது நடனம் முடிஞ்சா நம்ம லக்னோ வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்ல பார்த்தா ராஜஸ்தான் டாஸ் நீங்க நாங்க பவுலிங் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம லக்னோ பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பத்துல அதே வளர்ந்தாங்க சொல்லலாம். நம்ம கேல் மாசமா கேல் ராகணும். அதனால பாத்தீங்கன்னா வந்து மார்க்கஸ் ஸ்டோரிஸ் நடுவில் வந்து சூப்பரா வளர்ந்தாரு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 154 ரன் இருந்துச்சு சொல்ல 20 ஓவர் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஜெய்சிங் மேல தான் ராஜஸ்தான் அணி பாத்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் நல்லா நல்லா வளர்ந்தாங்க கூட. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் பாத்தீங்கன்னா யாருமே வளரான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு மேட்ச் பார்த்தா டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வளர்ந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டி வந்து தோத்துட்டாங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 10 ரன் டெஸ்ட் தோத்துட்டாங்க இந்த ஒரு மேட்ச். ஏன்னா வெற்றிக்கு அப்புறம் பேசிட்டு நம்ம லக்னோ டீமா கேப்டனா கேல் ராகுல் தான் சொல்லிருக்காரு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருந்து சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பவுலிங் மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை பாத்தீங்கன்னா வந்து எங்க டீம் போலி வந்து ரொம்ப காப்பாத்துறாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே கிஃப்டா ஒருத்தர் இந்த ஒரு வின்னிங் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜஸ்தான் வந்து டேபிள் டாப்பர்ஸ் டேபிள் டாப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாம நாங்க பவுலிங் வந்து அப்புறமா போட்டுருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா எங்களோட பவுலிங் வந்து அந்த பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் எங்களோட பேட்ஸ்மென்ஸ் பாத்தீங்கன்னா 30 கம்மியா அடிச்சிட்டாங்க. கண்டிப்பா 30 சேர்த்து அடிச்சு பிரஷருக்கு நாங்க போயிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டா சொல்லிருக்கேன்னு சொல்லலாம்.